அலாமலை வரமத்துல வரகாத் அலஹில்லா ஒஸலாத் உஸ்லாம் அலா ரசூல் இல்லா அம்மாபாத் வீடுகளிலே பூனை வளர்க்கலாமா என்று கேட்கிறார்கள் இந்த கேள்வியை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாக வீடுகளிலே செல்ல பிராணிகள் அல்லது பறவைகள் வளர்ப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் உமைர் ஹதையல்லாஹூ அன்ஹு என்கிற நபித்தோழர் அவருடைய வீட்டிலே ஒரு குருவி வளர்த்து கொண்டிருந்தார் அந்த குருவிக்கு நுகைர் என்று பெயர் வைத்திருந்தார் அந்த குருவி இறந்தபோது அவர் கவலைப்பட்டார் அந்த செய்தி அறிந்து நபிஸ்வல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் யா உமைர் மாஃ அல்ல நுகைர் உமையரே நுகைர் என்ன செய்து விட்டது என்று செல்லமாக கேட்டவருக்கு ஆறுதல் சொன்னார்கள் என்பதை ஹதீஸ்களையும் பார்க்கிறோம் எனவே பறவைகள் மீன் அதே போல இன்னும் மிருகங்களிலே உள்ள அனுமதிக்கப்பட்ட செல்ல பிராணிகளை வளர்ப்பது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாகும் அந்த அடிப்படையில் பூனையையும் ஒரு செல்ல பிராணியாக வீட்டிலே வளர்ப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது அப்துல் ரஹ்மான் புனு சஹர் ரது அல்லாஹூ அன்ஹு என்கிற நபித்தோழர் அபு ஹுரைரா என்கிற பெயரினாலேயே பிரபல்யம் அடைந்திருந்தார் அபு ஹுரைரா என்றால் குட்டி பூனையின் தந்தை என்பது அர்த்தமாகும் அவர் ஒரு பூனை வளர்த்தார் அந்த பூனையோடு மிக நெருக்கமான தொடர்போடு அவர் இருந்தார் வெளியிலே அவர் வேலைக்கு செல்லும் போதும் அந்த பூனையை கொண்டு செல்வார் வீட்டுக்கு வரும்போதும் அந்த பூனையை கொண்டு வருவார் எனவே அவர் அபு ஹுரைரா என்று அழைக்கப்பட்டார் யாருமே அவரை கண்டிக்கவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளை பூனைகள் நஜீஸும் கிடையாது அதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே ஒருவருடைய ஒது செய்கிற பாத்திரத்தில் உள்ள தண்ணீரை பூனை அருந்தியபோது அதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஆச்சரியமாக பார்த்த நேரத்தில் அந்த இடத்திலே நபி சொல்லா அலி அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் நினைவுபடுத்தப்பட்டது இன்னஹா லெய்சத் மின் பின் நஜஸ் அதாவது பூனை நஜிஸ் கிடையாது இன்னஹா மின்தௌவாஃபின் அலைக்கும் அதாவது பூனை உங்களிடத்தில் நெருக்கமாக வந்து பழகி போகக்கூடியது என்று நபி சொல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் என்கிற ஹதீஸ் அங்கே குறிப்பிடப்பட்டது எனவே பூனையை வீட்டில் வளர்க்க விரும்பினால் மார்க்கத்தில் தடை கிடையாது அப்படி அந்த வளர்க்கப்படக்கூடிய பூனை நம்முடைய பாத்திரங்களில் நக்கினால் அல்லது இருக்கிற தண்ணீர்களை குடித்தால் அதனால் அவை நஜீசாகி விடவும் மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒல்லாகுச்சால ஆலம்